ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கேமர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எபிசோட் நைனில் இருக்கிறோம். ஸோ எபிசோட் எயிட்டில் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீரியை கொண்டோம். ஸோ வீரியை வந்து அவங்க இசையோடைய ஃபேமிலிக்கு வந்து துரோகம் பண்ணனால நம்ம வந்து அவரை கொண்டோம். அண்டு பார்த்தீங்கன்னா நம்ம பெரியப்பாவுக்கும் தொந்தரவு பண்ணிட்டு இருந்தார். இசையோட பெரியப்பாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வீரி வந்து தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அதனால் வந்து அவனை வந்து நம்ம போட்டு தெளியாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட இருந்து ஒரு லெட்டர் கிடச்சிருந்தது. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய, அதாவது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாஸ்டர் இருக்காங்க. ஸோ அவர் யாருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் டெம்ப்ளர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க வேறு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக நம்ம அதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ணணும். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன எபிசோடில் தான் பண்ணோம். ஸோ இந்த எபிசோடில் நம்ம அந்த மெமரியை கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, நம்ம சேனல்ஸ் புதுசாக வியூஸ் ஆரம்பிச்சிட்டிங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களால் விளையாட முடிஞ்ச கேம், உங்களால் விளையாட முடியாத கேமை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை போட ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கோம், கேம் ஆஃப் த்ரோன்ஸ் கேம். ஸோ அந்த சீரீஸையும் போய் மறக்காமல் நம்ம சேனலில் வந்து நம்ம சேனலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் மறக்காமல் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சீரீஸையும் பாருங்கள். ஸோ ஒன் டே ஒன்று விட்டு நம்ம வந்து அந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சீரீஸை நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அடுத்த சீரீஸும் நம்ம ஆரம்பிக்கலாம்னு நான் எதனே உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் நேற்று எபிசோடில், நான் உங்களுக்கு நான் சொன்னேன். ஸோ அதுக்கும் நீங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கிரிக்கெட் 19 சீரீஸ் ஆரம்பிக்கலான் இருக்கேன் ஐபிஎல்லில். ஸோ அதையும் நம்ம பண்ணலாம். ஓகே கைஸ், நம்ம இப்போ மெமரிக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம அந்த வேரியை கொண்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மெமரி கண்டினியூ ஆகுது. ஸோ நம்ம வந்து திரும்ப நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம், இசையோடைய வீட்டுக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஊரில் ஒரு சின்னதாக வேலை இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா கைஸ், நம்ம வந்து பிளாக் ஸ்மித்திட்ட வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டோம், நம்மளுடைய ஆர்மரை டெவலப் பண்ணிக்கிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கார்ட்ஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ நம்ம மிஷின்ஸ் போக போக டஃப்பாக இருக்கும், நம்ம அதிகமாக காம்பட்டில் ஈடு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ கைஸ், நம்ம மெமரிக்குள்ளே போயிடலாம். ஸோ அவங்க எல்லா போல இருக்கு, ஸோ கீழே ஸோ பார்த்தீங்கன்னா வந்து பேங்க் மாதிரி, பேங்க் சிஸ்டம் மாதிரி, அதாவது மீன் அவங்க ஊர் வந்து டெவலப் ஆகணும் அது மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு தடவையும் வெளியிலேருந்து வரவங்கலாம் வந்து ஊரை டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து அவங்க வர வைக்கிறவங்களும் அது மாதிரி நம்ம வந்து நம்ம ஊரை நம்ம தான் வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம க்ளௌடியாக சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, நம்ம இந்த மாதிரி ஷாப்ஸ் எல்லாம் வந்து நம்ம ரெனோவேட் பண்ணி அதெல்லாம் வந்து நம்ம கைக்குள்ளே கொண்டு வந்துக்கணும். இப்படி பண்ணும்போது நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, அடிக்கடி நம்ம கேஷ் வரும், கையிலே இருந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி. ஸோ காசு இல்லை.
ஸோ இப்போ இந்த வில்லாவை வந்து அவங்க மாற்றணும்னு நினைக்கிறாங்க. அதனால கம்பக்கட்ட அவங்கள்ட்ட இவ்வளோ காசு இல்லையா அந்த வில்லாவை மாற்றுறதுக்கு? மேபி நம்மளை கான்ட்ரிபியூட் பண்ண வைக்கிறோம். ஸோ டிஸ்கவுண்ட் கிடைக்குமா நம்ம வந்து நம்ம நிறைய காசு இது பண்ணோம்னா நமக்கு, அதாவது நம்மளுடைய எக்யூப்மெண்ட்ஸில் விலை கம்மியாக வாங்கிக்கலாங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ அந்த ஊரில் உள்ள எல்லா கடையும் நம்ம டெவலப் பண்ணால் நமக்கு நிறைய காசு கிடைக்கும். ஸோ அதையும் தான் அவர் சொல்கிறாரு. சரி, முக்கியம் நமக்கு வந்து இது வேணும், நாட் இனஃப் மணி டு ரெனோவேட். ஸோ பார்த்திங்கன்னா வந்து 10% ஆஃப் ஆல் பர்ச்சேஸ் வந்து நமக்கு கிடைக்கணும்னா வந்து 7000 செலவு பண்ணணும். 15% ஆஃப் ஆல் பர்ச்சேஸ் கிடைக்கணும்னா நம்ம 12000 செலவு பண்ணணும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட அவ்வளோ காசு கிடையாது. ஸோ அதனால் நம்ம வந்து அதை விட்டுறோம். நம்ம அடுத்த நம்ம இன்னும் வெளியூர்களுக்கு போயிட்டு நம்ம சம்பாரிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வரலாம். ஓகே, நம்ம வந்து இந்த வில்லாவை ரெனோவேட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அஃபிஷியல் மிஷின்குள்ளே போயிடலாம். ஏதோ சீக்ரெட் வே இருக்குது எங்கேயோ போகிறதுக்கு, எங்கேன்னு தெரியல. ஸோ எங்கேயோ ஒரு கேவுக்குள்ளே கூட்டு போகிறாரு. மேபி இது வந்து ஏதாவது இதுவாக இருக்கலாம், பழைய பொருள் ஏதாவது வச்சுருக்கலாம். ஓகே, ஸோ ஆல் டயர் யூஸ் பண்ண ஆரம்பம் வந்து இருக்குதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டூம்ஸ், அதாவது புதைக்கப்பட்ட இடத்துல எல்லாம் வந்து இருக்குது. இந்த மாதிரி கேவுக்குள்ளே இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்மருக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள அதில் உள்ள இதை எடுக்கிறதுக்கான பொருள் வந்து, அதை திறக்கிறதுக்கான பொருள் வந்து இப்போ இந்த இங்கே நிற்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த சிலையில் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுடைய டூம்ஸ், இவங்களுடைய அதாவது கல்லறைக்குள்ளெல்லாம் வந்து இந்த மாதிரி இது இருக்குது, இந்த பொருள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இதில் அட்டாச் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது ஓப்பன் ஆகும். ஸோ இவங்க எல்லாருடைய கல்லறையிலையும் ஒரு பொருள் இருக்கும், அதெல்லாம் வந்து இந்த இடத்துல வச்சோம்னா நமக்கு இது ஓப்பன் ஆகி இந்த ஷூட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், இது வந்து பவர்ஃபுல்லான ஷூட் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அல்டயர், அதாவது அசாசின்ஸ் கிட் 1 வர அல்டயர் யூஸ் பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு 6 லாக்ஸ் இருக்குது, 6 லாக்ஸையும் நம்ம திறக்கணும். ஓகே, நம்ம வந்து கண்டிப்பாக அது போக எபிசோடில் நம்ம அதை பண்ணலாம். ஸோ நம்ம வேணால் நம்ம ஒரு நான் உங்கள்ட்ட கேட்குறேன் கைஸ், நீங்கள் வந்து இந்த 6 லாக்ஸையும் ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அதாவது மெமரிக்கு, அதாவது மெமரியை கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஸ்டோரியை கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இந்த 6 லாக்கே எடுக்கணும்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை தான் வந்து முடிக்கணும். எல்லா ஒவ்வொரு மெமரியிலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இதை தான் பண்ணணும். ஸோ என்ன சொல்கிறீங்க கைஸ், வந்து நம்ம இதை இது பண்ணுவோமா இல்லை நம்மளுடைய மெமரி கண்டினியூ பண்ணலாமாங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஸ்டோரி முக்கியமாக இல்லை சைடு மிஷின் முக்கியமானு நீங்களே சொல்லிடுங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக அதை வந்து நம்ம பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ரெகுலராக தான் எபிசோட விளாட போகிறோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து இந்த இதில் வந்து எதுன்னு சொல்லிடுவேன். ஸோ நம்ம வந்து இந்த 6 லாக்கு எடுத்து நம்ம இந்த சூட் எடுத்துக்கோமா இல்லை நம்ம ஸ்டோரியை மட்டும் கண்டினியூ பண்ணலாமாங்கிற மாதிரி நான் கேட்குறேன். ஓகே, நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மெமரிக்கு போயிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம மெமரிக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ளோரன்ஸே போகிறோம். ஸோ அங்கே ஒருத்தரை மெட்டர் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் பார்த்திங்கன்னா நம்ம பண்ணிடலாம். ஸோ நம்ம மெமரி வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ளோரன்ஸில் கண்டினியூ ஆக போகுது.
ஸோ ஃப்ளோரான்ஸே. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருந்தாரா? எஸ் எஸ் ஸோ இங்கே தான் இருந்தார் நம்ம இசியோ. இசியோடைய ஊருக்கு திரும்ப வராரு. ஸோ 1478 ஸோ இசியோக்கு 21 வயசு மாதிரி காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து 1476 வந்து நம்ம இசியோக்கு 19 வயசு. ஸோ 1478 வந்து இசியோக்கு 21 வயசு ஆகுது இப்போ. ஸோ டைரெக்டாகவே நம்ம வந்து லியோனார்டோ தான் பார்க்க வரோம். ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தது, 2 வருஷத்துக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்தோம், இப்போ வேற மாதிரி இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ ஒரு கோடெக்ஸ் இருந்தால் அவர் கொண்டு வர சொன்னார். அந்த கோட்ஸ் எல்லாம் வந்து நம்ம லியோனார்டோ வந்து சால்வ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது பார்த்திங்கன்னா ஏசியன் லாங்குவேஜ், பழைய லாங்குவேஜஸில் எழுதியிருக்கான். ஸோ அதை கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அசாசினேஷன் டெக்னிக்ஸை பற்றி சொல்கிறாங்களாம், இப்படியெல்லாம் கொல்லலாங்கிற மாதிரி ஒரு டெக்னிக் வச்சுருக்காங்களாம் அதில். ஸோ டம்மிஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி வந்து நம்ம லியோனார்டோ சொல்கிறாரு. ஸோ என்ன ப்ராக்டிஸ்னால் அசாசின் வந்து கொலை பண்ணுறது வித்தியாச வித்தியாசமாக. ஸோ அது எப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இத்தனை பேர்த்து கொல்லணும். ஸோ கடைசி இதை கொல்லணும் போல இருக்கு. ஓகே, எப்படி கொல்லணும் அப்படின்னா இப்படி படுத. ஓகே, இப்படியே தான் கொல்லணும் போல இருக்கு. ஓகே, ஸோ ஒருதலையும் ஹைடாகி கொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஏர் அசோசியேஷன் பண்ணணும் போல இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொள்ளணும் போல. ஸோ லெஜ் அசோசியேஷன், ஸோ மூணையுமே நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ நமக்கு இதுதான் வந்து மெமரி போல் இருக்குது. ஸோ முடித்தாச்சு. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம லியோனார்டோ பார்த்துட்டு கிளம்பிடலாம். ஸோ நான் அவர் ஒருத்தரை பார்க்கணுங்கிறாரு. ஸோ அவர் வந்து வெளிப்படையாக பார்க்க முடியாது, அவரை வந்து தனியாக தான் மீட் பண்ணணுங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ யாரை பற்றி பேசுகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசி ஏதாவது போன எபிசோடில் கொண்டோம்ல அவனுடைய அப்பாவை பற்றி தான் பேசுகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு ஹிடன் பிளேட் கிடச்சிருக்கு, சூப்பரில். ஸோ ரெண்டு கையிலையுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது வரும். ஸோ இப்படி வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம எதிரிகளை சீக்கிரமாக அட்டாக் பண்ணலாம். அசாசினேட் ஃப்ரம் ஹைடிங் ஸ்பாட் ஸ்கில் அண்டு. ஸோ எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணியாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோரி கண்டதுக்கு முன்னாடி பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மிஷினை முடிச்சுட்டு இன்னொன்று பார்க்கலாம். ஆக்சுவலாக கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து அப்போ அதை கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருடனை பற்றி, அதாவது தீஃப்ஸ் கைடு. அதாவது ஆக்சுவலாக வந்து பாசிட்டிவ் அப்பாவை கிடையாது, மிஸ்டேக் பண்ணிட்டேன். வந்து அதாவது தீஃப், அதாவது லவால் பேன் ஒருத்தர் இருக்கார். ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கணுமா. அவர் வந்து ஒரு தீஃபோ, அதாவது கொள்ளடிக்கிறவங்களுடைய தலைவனாக இருக்கான், திருடங்களோட தலைவனாக இருக்கான். ஸோ அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அவன் எங்கே இருக்கான்னு. ஸோ அந்த இருக்கான். ஸோ பாயிண்ட் பண்ணிடலாம்.
ஸோ பார்த்தீங்கன்னா திருடங்களோட தலைவனாக தான் அந்த வேலை லவ்வாக போயிருக்கான். ஸோ பிடிச்சாச்சு. ஸோ இவரை தான் நம்ம தேடிட்டுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இவரை தான் நம்ம தேடிட்டுருக்கோம். ஸோ பாசி நம்ம சொல்லிட்டு இருந்தோம், வியரே பாசி நம்ம கொன்னோம், அதாவது ஃப்ரான்சிஸ்கோ டி பாசியோடைய பையனை கொன்னோம். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை கொல்லணும். ஸோ அவனும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் தான் மெயின் காரணம் மாதிரி தெரியுது. ஸோ அவன் எங்கே இருப்பாங்கிற மாதிரி இசுவை கேட்குறாரு. ஸோ நீ எப்போ தயாராக இருக்குன்னு சொல்லி நான் அப்போ போகலாம் பார்க்குற மாதிரி அப்படிங்கிறாரு. ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒவ்வொரு மெமரியும் கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு நிறைய கேஷ் கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து நம்ம இன்னும் நம்ம டெவலப் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம மெமரி கண்டினியூ பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ கீழே தான் மெமரி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வேகமாக இருக்கணும் நீ, அப்போ தான் உன்னால் வந்து உன்னை கொல்ல முடியுங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ இவர் இவர் காம்படிஷன் அதாவது இவர்கிட்ட ரேஸ் போகணும் போல் இருக்குது. ஸோ இவரோட நம்ம சீக்கிரமாக ஆயிடணும் எல்லாத்தினும். ஸோ ஏறியாச்சு. ஸோ அவர் கூட நம்ம ஓடிட்டு இருக்கணும். ஸோ அவரை வந்து ரீச் பண்ணணும். நம்ம வந்து அவர் எங்கே இருக்காருன்னு. ஸோ அந்த மாதிரி அவர் ரேஸ் போகிறாரு. நம்மக்கிட்டேவா? நம்மளாம் அசாசின்ஸ் கிரீட் ஒன்னில் வந்து எவ்வளோ சூப்பராக ஏறியிருந்தோம். பில்டிங் மேலே ஓடுறதுல ஈஸி கைஸ். இந்த கேம் எனக்கு பிடிச்சதே தான். இதுதான் நான் அதிகமாக பண்ணியிருக்கேன் இந்த கேமில். இப்போதைக்கு சரி பிடிச்சிடலாம் ஈஸி. இதுதான் அந்த கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் இந்த மாதிரி ஓடுறது தான். ஸோ நமக்கு இது ஈஸி. சிவ மூச்சு வாங்குறாரு. ஸோ அந்த சர்ச்சுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் கோ டி பாசி வெயிட் பண்ணுறாராம். ஸோ பூனா ஃபார்ட்டூனா வந்து குட் லக். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் லாங்குவேஜ் கற்றுக்கலாம் இட்டாலி. ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த டூம்பு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த சிம்பிள் இருக்குது பாருங்களேன், நம்ம அசாசின் டூம்பு பார்த்துக்கோங்க, அதாவது கல்லறிகள். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த பொருளெலாம் எடுத்தோம்னா நமக்கு அந்த அந்த இதை அன்லாக் பண்ணலான்னு. ஸோ அதாவது ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு இப்போ நமக்கு. ஓகே இந்த சிம்பிளை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது நான் உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம இந்த அசாசின்ஸ் கிரீட் சீரீஸில் வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு சிம்பிளாக இருக்க போகுது. அந்த மண்டவோட ஒரு அசாசின்ஸ் கிரீட் சிம்பிள் அது நம்ம சீரீஸில் வரப்போகுது. ஸோ இது அந்த கேட்டகம் போல் இருக்குது. ஸோ இன்ஃப்ளேட் சாண்டா மேரியா நவலோஸ் கேட்டகம்ஸ் டு ரீச் த டெம்ப்ளரி மீட்டிங், அதாவது அவங்க டெம்ப்ளர்ஸில் மீட்டிங் போடுறாங்களாங்க. ஸோ அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஓகே திறந்துருச்சு. ஸோ இது மாதிரி ஏறி இறங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில்.
ஸோ எவ்வளோ தூரம் ஏறும் பாருங்கள். ஸோ நம்ம அங்கே போனோம். ஸோ இந்த இந்த கேமில் பிடிச்சது எனக்கு இதுதான், அந்த மாதிரி ஏறி தவ்வி போகிறது இதெல்லாம் சூப்பராக இருக்கும் இதில். ஸோ பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ் இருக்க வச்சுருக்காங்க, ஸோ அவங்க சேஃப்டிக்காக. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இதுக்காக தான் இருக்கும், நம்ம வருவோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ கார்ட்ஸ் இருக்காங்கன்னா நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அதில். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க, ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ டைட் பண்ணுறாங்க அவங்க இந்த இடத்த. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவங்களெல்லாம் கொல்லணும். ஸோ இந்த ரெண்டு ஐடியன் பிளேட்ஸ் இருக்கிறது சூப்பராக கேஸ், ஈஸியாக கொள்ளலாம். ஸோ மறுபடியும் திணிச்சிடலாம் வருங்க, ரெண்டையும் வச்சு ஏற்றுறான் ஒரே தூக்கு, அவ்வளோதான். எனக்கு இந்த கேமில் பிடிச்சது இந்த காம்பேட் தாங்க, செம்மையாக இருக்கும். ஸோ ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்காங்க, 4 ரூபா 5 ரூபா தான் வச்சுருக்காங்க. நீ என்ன காட்டு செய்வீங்க? கொஞ்சம் அவன் போட்டு கொடுத்துருவான், அவனை போய் கண்டிப்பாக பிடிக்கணும். நம்மளோட ஒல்லியாக வேறு இருக்கான், கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக ஓடுவான். சார் அவனை பிடிச்சிட்டு கூப்பிட்றீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவனை துரத்திட்டு வந்தோம், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து விட்டுட்டான். ஸோ கார்ட்ஸ் இருக்காங்க, ஸோ நம்ம இவங்கள ஈஸி ஈஸியாக கொண்டு போயிட்டுலாம். ஸோ ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டு இருந்தேன், நமக்கு சின்ன கத்தியே போதும் இவங்களை கொள்றதுக்கெல்லாம். ஸோ ஓடுற நமக்கிட்ட இருந்தாலும் ஓடக்கூடாது, என்றைக்குமே ஓடினா போட்டு தள்ளிடுவார் ஈஸியோ. ஸோ பார்த்தீங்கன்னா ஜோராக போடுறான். ஸோ உனக்கு லைடன் போய்ட்டு தான், ஒரே ஏத்து தான் முடிச்சு. ரொம்ப ஓவராக செட்டப் போட்டாங்கன்னா நம்ம அந்த மாதிரி ஹிடன் பேடை யூஸ் பண்ணி போட்டு தள்ளிட்டே இருக்கலாம் கைஸ், கொஞ்சம் காம்பட் ஈஸி பண்ணும். ஸோ அதை கேட்ட கும்ப திறந்துடலாம். எஸ் கல்லறி திறந்துட்டோம். ஸோ டெம்ப்ளரோட மீட்டிங் நடக்குது, அதை நம்ம ஸோ இவன் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்றைக்கி ஃபஸ்ட் எபிசோடில் லெட்டர் கொடுக்கும்போது உபர்ட்டா கூட இருந்தவன். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அவங்க ஆயுதத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க, பிளான் செட் பண்ணுறாங்க, எப்படி நம்ம வந்து காஸ்ட் செக்யூர் பண்ணிக்கலாம் நம்மளை அப்படிங்கிற மாதிரி செக்யூரிட்டி பண்ணிக்கலான்னு. ஸோ ஆக்சுவலாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரோட தலைவரை கொல்ல பார்க்குறாங்க கிங்கு.
ஸோ இவன் யாருங்கிறது நமக்கு இன்னும் போகிறக்கும் தெரியல. ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஸோ டெம்ப்ளரோட தலைவன் மட்டும்தான் தெரியுது, பட் வேறு எதுவும் தெரியல, அவன் பேர் என்ன எதுவுமே தெரியல. ஸோ கேஸ் நம்ம போய் ட்ரெஸ்ஸர் எடுத்துடலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லாக் ஒரு கீ கிடச்சிருச்சு நமக்கு. ஸோ பார்த்திங்கன்னா ஏற்கனவே அவங்க சொல்கிறாங்க, அந்த ஒரு பெரியப்பா சொன்னது தான். ஸோ அந்த கீ கிடச்சிருக்கு, நம்ம அதை எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த கல்லறைகள்லாம் எங்கே இருக்குங்கிற மாதிரி நான் வந்து உனக்கு அப்டேட் பண்ணுறேங்கிற மாதிரி நம்ம வெளியிருந்து நமக்காக சொல்கிறாங்க அனிமேஸ் வெளியிருந்து. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் அசாசின்ஸ். ஸோ இவங்களுடைய ஒவ்வொரு பொருளையும் எடுத்து தான் நம்ம கீயோட அன்லாக் பண்ண முடியும். ஸோ 6 இல்லை 1 கிடச்சிருச்சு அந்த நம்ம அந்த ஆரம்பம் கிடைக்கிறதுக்கு. ஓகே, நான் இதை நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன், உங்களுக்கு இதை கண்டினியூ பண்ணணும், ஐ மீன் இந்த மாதிரி கல்லறைகள்லாம் திறந்து திறந்து எல்லாத்தையும் எடுக்கணுமான்னு உங்களுக்கு வேணுமா, இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரியாகவே கான்சன்ட்ரேட் பண்ணலாமான்னு நான் கேட்குறேன். ஸோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரியில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோமா, இல்லை நம்ம இந்த ஃபஸ்ட்டு இந்த 6 கீயை கண்டுபிடிச்சி நம்ம அதை அன்லாக் பண்ணிவிட்டு நம்ம பண்ணலாமா. ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஃபியரோன்டைன் நமக்கு வந்து என்ன மெமரி என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேர் என்ன, ஃப்ளோரன்ஸோ பாசியை வந்து அவரை தான் நம்ம வந்து இப்போ கொல்ல போகிறோம். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த சிட்டியை அட்டாக் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரான்சிஸ்கோ, ஸோ லொரன்ஸ் நம்ம சொன்னோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது இந்த ரூலருடைய பேர் தான் லொரன்ஸ், இந்த ஊருடைய ரூலர் பேர் தான். ஸோ அவரை கொண்டுட்டு தான் சிட்டியை கைப்பற்ற பார்க்குறாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாளைக்கு அவங்க பெரிய பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதை வந்து செய்ய போகிறாங்களாம். ஸோ நம்ம அதை தடுக்க போகிறோம். ஓகே, நம்ம அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த எபிசோட 10ல நம்ம அதை பார்க்கலாம். ஸோ சீ இன் தி நெக்ஸ்ட் எபிசோட் கைஸ், பை.